பிசிபெல்லாபாத் பொடி. நம்முடைய பிசிபெல்லாபாத் சமையலை சுவையாக மாற்றுவதற்காக இந்த பொடியை செய்கிறோம். 100 பெண் ஆளுமைகள் 100 சமையல். இன்று சுவைக்கேற்ப இன்சுவை அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 3 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, இது மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா வருங்க. மிதமான தீயில் பொறுமையாக வருங்க, அப்போ தான் எதுவுமே தீஞ்சு போகாது. இதை சேர்த்து நீங்கள் வறுத்தரலாம். இந்த அளவுக்கு வறுந்துடணும், பருப்பு தீயாமல் வறுத்து எடுத்துருங்க. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள், 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, நான் உடச்ச உளுந்து அதில் சேர்த்துருக்குறேன் எள்ளு கூடவே. இதை ஒரு 10 செகண்ட்லேயே பொறிஞ்சிரும், நீங்கள் உடனே சூட்டில் வறுத்து எடுத்துருங்க. இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், இது கூட 2 ஏலக்காய், 1 பட்டை, 1/4 கிராம்பு சேர்த்து வறுத்துருங்க. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொப்பரை தேங்காய் இருந்தால் இந்த மாதிரி 7-8 பேர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இது மாதிரி மெலிதாக வெட்டி, நீங்கள் சமையல் செஞ்சிட்ருக்கும் போது அந்த பாத்திரத்து மேலே வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சூடாகிடும், நீர் சத்தெல்லாம் போயிடும். அதை எடுத்து வானலியில் இப்படி வறுத்திங்கன்னா நீர் சத்து இல்லாமல் நல்லா வறுபட்டுடும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1/6 காஞ்ச மிளகாய், நீங்கள் கலர் வேணும், எனக்கு பொடி நல்லா கலராக இருக்கணும்னா காஷ்மீரி மிளகாய் 1/4 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 1/2 கொத்து, நல்லா வறுந்த உடனே எடுத்து வச்சுருங்க, மிதமான தீயில் வறுங்க. நான் இப்போ பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் 1/2 இன்ச். நீங்கள் இல்லைன்னா பெருங்காயத்துள்ள கடைசியாக அந்த மிக்சர் கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆறட்டும். பெண் ஆளுமை, இன்றைக்கி பெண் ஆளுமையுடன் சேர்த்து பெயர் ஆளுமை. தமிழன் என்னதான் பல கலாச்சார உணவுகளையும் பல நாட்டு உணவுகளையும் விரும்பி உண்டாலும் அவனுடைய நாக்கு தன் அம்மா, ஆச்சி, அப்பத்தா கைமனத்தில் உருவான சமையலை பார்த்தவுடன் நீர்விட ஆரம்பித்துவிடும். அந்த அளவிற்கு நம்முடைய சமையலில் இன்சுவை உள்ளது. அழகான வார்த்தை இன்சுவை. இதை ஒரு பெற்றோர் தன் மகளுக்கு சூட்டி அழகு பார்த்திருக்கிறார். தன்னுடைய ஒரு மகளுக்கு மட்டுமல்லாமல் 5 பிள்ளைகளுக்கும் அழகான பெயர் சூட்டி வைத்திருக்கிறார். வே இன்சுவை, வே பைங்கிலி, வே திருப்புகழ், வே இறையன்பு, வே அருட்புணன். ஆம், தமிழ்நாட்டின் IAS அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற வே இறையன்பு அவர்களின் சகோதரிதான் வே இன்சுவை. இவர் ஒரு தமிழ் எழுத்தாளரும் கூட, ஆங்கில பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். பல நூல்களை எழுதியிருக்கிறார். மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை நூல்கள், பொது வாழ்வியல் கட்டுரை நூல்கள், மொழிபெயர்ப்பு சிறுகதை நூல்கள் என பல நூல்களை எழுதியிருக்கிறார். இன்று பெண் ஆளுமையுடன் சேர்த்து பெயர் ஆளுமையை பற்றியும் பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலாவை பார்த்துடலாம். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக நாம் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பயன்படுத்தும் முறையை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் இன்றைக்கி பெயர் ஆளுமையை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டு வந்துடலாம். தமிழ் திரைத்துறையினரும் எழுத்தாளர்களும் மத அடையாளமற்று தமிழ் பெயர் சூற்றி வெற்றி வாகை கண்டது நாம் பலருக்கும் அறிந்ததே. மதுரையை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் தன் மகனுக்கு சிற்றரசன் என பெயர் சூட்டியிருந்தார். நான் இது பற்றி அவரிடம் கேட்டபொழுது, மதம் வழிபாட்டிற்கு, மொழி வாழ்வதற்கு என்று சொல்லி ஒரே வரியில் எனக்கு உணர்த்தினார். அதேபோன்று மதுரையை சேர்ந்த பறவை ஆர்வலர் முகமது சல்மான் என்பவர் பறவை மீது இருந்த பற்றால் சிறகன் என்று தனக்குத்தானே பெயர் சூட்டிக்கொண்டார். இப்படி அதிகளவில் ஆண்கள் மட்டுமே புனைப்பெயரும் மாற்றுப்பெயரும் வைத்து கொண்டது போக, இன்று பெண்களும் அதிகளவில் தமிழ்மொழி பெயர்களை தனக்குத்தானே மாற்றிக்கொள்வதும் தன் பிள்ளைகளுக்கு சூட்டி வருவதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறு மொழிபெயர் கொண்ட பல பெண்கள் பல துறைகளில் சாதித்து வருவதையும் நாம் பார்க்கலாம். அழகான மொழிபெயரை அவர்களை சிறந்தவர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் விளங்க செய்கிறதோ என்னவோ என்று என்ன தோன்றுகிறது. ஆம், அது இயல்புதானே. அழகான பெயர் சூட்டி இருக்கிறவர்களை நமக்கு சட்டென்ன பழித்துவிடவும் தோன்றாது. நல்ல பெயர் வைத்திருக்கிறார் பாப்பா, அதற்கேற்றாற்போல் நடந்துகொள்ளு. ஏம் தம்பி, உன் பேர் ரொம்ப அழகாக இருக்குது, பேருக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ, இப்படித்தான் சொல்ல தோன்றும். எங்களிடம் எங்கள் நண்பர் ஒருவர் தன் வீட்டுக்கு பெயர் சூட்ட சொல்லி கேட்டிருந்தார். எலிங்கன் நிழலகம், அல்லது அவர் மகளுக்கு நாங்கள் சொன்னது போல நிழலினி என்று சூட்டியிருந்தார். நிழலினி மெய்யகம் என்று ஏதாவது ஒன்று சூட்டுங்கள் என்று சொன்னோம். எலிங்கன் நிழலகம் என்று சூட்டினார். அந்த ஏரியாவில் யாரை சென்று கேட்டாலும் எலிங்கன் வீடா, எலிங்கன் வீடா என்று வீட்டை ஒரு நபர் போல் மாற்றிவிட்டார்கள்.
ஆம், வீட்டிற்கே இவ்வளவு பெருமை என்றால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அந்த பெருமைக்கேற்றவாறு தன்னையும் மாற்றிக்கொள்ள இந்த பெயர் ஒரு காரணமாக இருக்கிறது. பர்த்டே கேக்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி தீம் சொல்லி நம்ம கேக் வாங்குகிறோம். அதே மாதிரி ஒருத்தர் எங்ககிட்ட ஒரு தீம் சொன்னார், உண்மையும் பொய்யும் கலந்து ஒரு தீமில் என் பையனுக்கு பெயர் சொல்லுங்கள். ஒரு நாலஞ்சு பெயர் சொன்னோம். அதில் அந்தி நிலவன் ஒலி மௌனன், இது அவருக்கு பிடித்திருந்தது. ஒலி மௌனன் என்று சூட்டினார். இவ்வாறு நம் புத்தகங்களில் நீங்கள் கேள்விப்படாத அழகு அர்த்தமுள்ள தமிழ் பெயர்கள், பெயர் ஆய்வுகள், பெயரை பற்றி நீங்கள் சிந்தித்திராத கேட்டிராத பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. உங்களுக்கு பெயர் மீது பற்றியிருந்தால் இப்படி நீங்கள் வாங்கி படித்து மகிழலாம். வாங்க இந்த பொடியை நாம் எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இந்த பிசிபலாபாத் பொடி வந்து நம்ம பிசிபலாபாத் செய்யும் போது புளிக்கரைசலில் இந்த பொடியை கலந்து அந்த சமையலில் கலக்கணும். அப்போ தான் சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.